ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஹரித்வார் வந்து முடிச்சுட்டு ஹரித்வாரில் குளித்து முடிச்சுட்டு நேராக நாங்கள் வந்து ரிஷிகேஷ் போயிட்டோம். அந்த பாதையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மலை பாதைகள் பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. பாருங்கள் நீங்களே, அதனால தான் வந்து நான் வீடியோ எடுத்தேன். பாருங்கள், பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கு. ரெண்டு பக்கமும் பார்த்திங்கன்னா பச்சை பசேன்னு மரங்களும் அந்த மலைகளும் அந்த அழகை வந்து சொல்லி வந்து முடியாது. நேரில் பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும். அதுவும் இல்லாமல் மழை வேறு பெய்யுது, பச்சை பசேன்னு பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கு. அதுவும் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து நேராக அதுக்கப்புறம் அந்த காட்டுக்குள்ளோடையே போனோம். அதாவது பஸ்ஸெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸுக்கு ஒரு பாதை, இந்த இதுக்கு ஒரு பாதை அப்படி கொடுத்துருப்பாங்க. காருக்கு ஒரு பாதை, நாங்கள் காரு போனதால் அதில் வந்து வேறு போனோம். அதனால் பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டுலாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே என்னன்னா ஒரு பொதுவான ரோடு தான். ஹரித்வார்லேருந்து ரிஷிகேஷ் மேலே போகணும். பொதுவாகவே பார்த்திங்கன்னா மேலே போகும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். மலை மேலே ஏறும்போது சரி ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெண்டு பக்கம் மரங்களும் இங்கே பார்த்திங்கன்னா நிறைய ஸ்கூல் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காலேஜ் எல்லாமே இருக்குது. படிக்கிறதுக்கு உண்டான எல்லாமே இருக்குது. பக்கத்துலேயே வந்து டேராடூன் இருக்குது. அதனால் இந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் வந்து ஒன்றும் கஷ்டம் கிடையாது. பாருங்க அந்த மலை வந்து எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட்டுலாம் வந்து பார்த்திங்கன்னா பொதுவான ரோட்டில் தான் வந்துட்டுருக்கோம். அதனால தான் வந்து பாருங்க பாருங்க. அதுக்கப்புறம் வந்து ரெண்டு பக்கம் பார்த்தீங்கன்னா இது வந்து காட்டுக்குள்ள இருக்க பாதை. அந்த பாதையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா காருக்கெல்லாம் வந்து அளவு உண்டு, பஸ்ஸுக்கெல்லாம் வந்து தனிப்பாக வச்சுருக்காங்க. ஆனால் அங்கங்கே வந்து போர்டு வச்சுருக்காங்க. அவங்களுக்கு நிறைய வந்து மிருகங்கள்லாம் இருக்குது, யானைகள்லாம் இருக்குது. சில சமயம் வந்து பகல் நேரத்தில் வெளியில் வரும், யாரும் வந்து வந்து நப்பாட்டி வந்து கார்லாம் நப்பாட்டாதீங்க வந்து அப்படியே போட்டிருப்பாங்க. நாங்களும் நிறைய பேர்கிட்ட கேட்டோங்க, பக்கத்தில் உள்ளவங்களுக்கு ஆமாம் எப்பாவது வரும்னு சொன்னாங்க. அதனாலே வந்து நாங்கள் நப்பாட்டில் பொதுவாக எந்த நம்ம எந்த ஊருக்கு போனாலும் சரி அங்கே உள்ள அவங்க வந்து உள்ளவங்கள்ட்ட கேட்டால் தான் வந்து தெரியும் அந்த ஊர் நிலவரம். மற்றபடி யாருக்கும் தெரியாது. ஆனாலும் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து அங்கே வந்து பயம் இல்லாமல் ராத்திரி கூட வந்து பார்த்திங்கன்னா நடந்து போயிட்டுருக்காங்க. இப்போ ராத்திரியில் கூட நாங்கள் வந்து அந்த வழியாக வந்து வந்தோம். அப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா லைட்டு கூட கிடையாது, ஒரே இருட்டாக இருக்குது. அப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து குழந்தைகளெல்லாம் கூட வச்சுக்கிட்டு நிறைய பேர் வந்து கூட்டம் கூட்டமாக வந்து போய்கிட்டு இருக்காங்க. அதுவும் ஆடி மாதம் பார்த்துச்சுன்னா காவடி வந்து எடுத்துகிட்டு ஹரித்வாருக்கு வந்து எக்கச்சக்க மக்கள் வந்து வருவாங்க, எல்லாருமே வந்து வருவாங்க. நான் வந்து பகல் நேரத்தில் பார்க்கும்போது அந்த காடு எவ்வளோ அழகாக இருந்து இப்போ ராத்திரி பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது. ஏன்னா ராத்திரியில் வந்து
அப்படி ஒரு இருட்டு, பார்க்கவே வந்து ரொம்ப பயமாக இருந்தது. பகல்ல வந்து எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு, எந்த நேரத்துலேயும் வந்து யானை வந்துடுமோ வந்துடுமோ அப்படின்னு பயமாக இருந்துச்சு. எனக்கு ராத்திரி நேரத்தில் வந்து எப்படி இருந்திருக்கேன் எங்கே பார்த்தா, அதனாலே எனக்கு இதாக இருந்துச்சு. இங்கே அப்படி ஒரு அடர்த்தியான அடர்த்தியாக வந்து காடுகள் வந்து அவ்வளோ மரம் செய்துமா பார்க்கறதுக்கே வந்து ரொம்ப வந்து கண்ணுக்கு வந்து விழுந்தாயி இருக்குது. ஆனால் வந்து பார்க்கறது கொஞ்சம் பயமாக இருக்குது. எவ்வளவு அழகாக இருக்கு பச்சை பசேன்னு. கடவுள் வந்து இயற்கையை எப்படி வந்து கடவுள் படைச்சிருக்காரு, பச்சை கலர் எங்கே தெரிஞ்சாலும் பச்சை கலர் தான். பச்சை கலர் செடி, பச்சை கலர் வந்து என்னமா இருக்கும். பார்க்கறதுக்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து வீடியோ பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.